விருதுநகர் கிருஷ்ணாபுரத்தில் மதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் நடந்த திராவிட இயக்க பயிற்சி பாசறை கூட்டத்தில் வைகோ மகன் துரை வையாபுரி பேசினார் எந்த தனிப்பட்ட மொழிக்கும் திராவிடம் எதிரானது கிடையாது நுனிப்புல் மேய்ந்து திராவிடம் பற்றி விளக்கம் அளிப்பவர்கள் மக்களை குழப்பி வருகின்றனர் என்றார் என்னுடைய முப்பத்தைந்து வயதில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடியது அது எனக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியது பத்து வருஷம் கழிச்சு நாற்பத்தைந்து வயசுக்கு மேல மனைவி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு விடலாம் என்ற எண்ணம் அப்போ எனக்கு தோன்றியது என்றார் தற்போது துரைவையாபூரியின் வயது நாற்பத்தி எட்டு அவருடைய முப்பத்தைந்து வயதில் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் நடந்தது அவரது பேச்சு திமுகவை விமர்சிப்பது போல் இருப்பதால் திமுகவினரிடம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது